Hi friends, welcome to Genesis. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ரூம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஆரி மெட்டீரியல்லாம் வச்சுருக்க ரூம் தான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன டவரு, அப்புறம் ஒன் வேர்ஸு, ஃபுல்லாக வந்து அங்கங்கே கோட்ஸ் வந்து எழுதுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோட்ஸ் எழுத. ஸோ வந்து வால் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து பாக்ஸு, அப்புறம் கூடை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டெலாம் ஆகாமல் இருக்க அப்படின்னு புதுசு மாதிரியே இருக்கணும்ல. ஸோ வந்து நான் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன்று ஒன்றா. இது வந்து ஃபுல்லுமே த்ரெட் பாக்ஸ், இந்த சைடு ஃபுல்லுமே இருக்கிறது ஃபுல்லுமே த்ரெட் பாக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு வேர்ஸு, கோட்ஸ் பாருங்கள், நான் ஃபுல்லாக கோட்ஸ் தான் எழுதுவேன். சும்மா இருந்தால் கோட்ஸ் எழுதி இந்த பேப்பரில் வந்து ஸ்டிக் பண்ணுவேன். அப்பப்போ எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். டேட்டும் போட்டிருப்பேன் ஃபுல்லாக. பாருங்கள், ஸ்டிக்கி நோட்டில் எழுதி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வேர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். இது காலேஜ் படிக்கும்போது உள்ள ஸ்டால் போட்டப்போ உள்ளது. பாருங்கள், ஃபுல்லாக கோட்ஸ் தான் இருக்கும். அங்கங்கே எழுதியிருப்பேன். சும்மா நம்ம காலேஜில் படிக்கும் போதெல்லாம் எதனா சொல்லி அந்த மாதிரி கோட்ஸு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எழுதின கோட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். எப்போல்லாம் சும்மா இருக்கணும் வந்து ஸ்டிக் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. ட்ரா பண்ணி ஸ்கெட்சிங் மாதிரி பண்ணி தந்திருந்தா அது வந்து ஸ்டிக் பண்ணிப்பேன் ஒரு சைடில். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கீழே எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ரூமில் வந்து ஒரு தின்ன மாதிரி இருக்கும். தின்ன மீன்ஸ் ஒரு நம்ம வெளியெல்லாம் ஊர்லலாம் இருக்கும்ல நம்ம உட்கார்ற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான தின்ன இருக்கும். அதில் வந்து நான் ஃபுல்லுமே அடுக்கி வச்சுருப்பேன். இது இந்த ரூமில் செல்ஃபு எதுவுமே கிடையாது, வெறும் அந்த ஒரு தின்ன மட்டும்தான். சின்ன ரூம் தான், பட் ஃபுல்லுமே நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு டஸ்ட் எதுவுமே ஆகாத மாதிரி இந்த மாதிரி கூடை வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நாலு கூடை வந்து ஆரி மெட்டீரியலுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது தின்ன பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பாருங்கள், கொஞ்சம் பேக் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ செல்ஃப் எதுவுமே வேணாம், ஃபுல்லுமே நான் வந்து அது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு எல்லாமே நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வீடியோவில். இப்போ வந்து சும்மா உங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன். இந்த நோட்ஸ் வந்து நான் எப்பயுமே ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற நோட்ஸு. இந்த நோட்ஸ் வந்து டெய்லியுமே நான் டச் பண்ணாத நாளே கிடையாது அந்த மாதிரி உள்ள நோட்ஸு. இது பாருங்கள், இந்த பேக்கில் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த துணிலாம் வந்து இந்த பேக்கில் தான் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா நெட் கிளாத் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா காட்டோட ஆணிலாம் வச்சுருக்கேன். பாருங்கள், காட்டை யூஸ் பண்ணுவேன். ஓ, எப்பயாச்சும் ரொம்ப ரேர் தான். இது வரையும் ஒரு ப்ளவுஸ் தான் வந்து நான் காட்டில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ வந்து நான் அதை அப்படியே அந்த ஆணிலாம் போட்டு வச்சுக்கிட்டேன், எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. அதோடய லெக்ஸ் தான் இது, மொத்தம் 4 லெக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காட்டோட இது வந்து நான் நீடில் காமிச்ச பார்த்திங்களா அந்த பாக்ஸில், இந்த த்ரெட்டு வந்து கட்டுறதுக்கு அந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கூடை வந்து நான் எப்போ ஆரி ஒர்க் பண்ணாலும் இந்த கூடையை தான் மெயினாக எடுத்துப்பேன். ஏன்னா இதில் தான் ரொம்ப மெயினான மெட்டீரியல் அண்ட் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் இதில் தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டாண்டு. நான் ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன், டேபிள் மேட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். இதுக்கப்புறம் ரெண்டு சேர் வச்சுருப்பேன், ஏன்னா டேபிள் மேட்டில் உட்காந்து சேரில் உட்காந்துதான் பண்ணுவேன். அப்புறம் ரெண்டு பாய் வச்சுருப்பேன் கீழே போட்டுக்கிறதுக்கு. இந்த ரூமில் வந்து ஒரு விண்டோ வந்து இருக்கும், அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் வந்து, டஸ்ட் வந்து ரொம்ப உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு. அது வழியாக தான் வெளிச்சமே இந்த ரூமுக்கே அந்த வெளிச்சம் மட்டும்தான். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வெளிச்சம் வரும். இது மாதிரி ஃபுல்லாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாக்ஸ் தான், பாக்ஸு அப்புறம் கூடை அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றத்தையும் நான் காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக இனி வந்து வீடியோ ஃபுல்லாக சும்மா ஒரு வியூ எடுத்துக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் பாக்ஸ் ஃபுல்லுமே ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன். இது வந்து நான் கவர் யூஸ் பண்ணுவேன், பீச்செலாம் போட்டு வைக்க கவர் யூஸ் பண்ணுவேன். அந்த கவர் தான் அது. ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக. இது வந்து போச்சு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா திங்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லுமே.
ஒரு பாக்ஸ் கூட எம்டியாக இருக்காது. வீட்டில் எந்த பாக்ஸ் இருந்தாலும் எல்லாமே வாஷ் பண்ணி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஃபுல்லாக கூட பாருங்கள், மூணு மொத்தம் நாலு கூட வச்சுருப்பேன். இந்த மூணு கூட வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுப்பேன். இந்த ஒரு கூட தான் வந்து நான் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே சார்ட்ஸு, பட்டர் பேப்பர்லாம் வச்சுருப்பேன், ட்ரேஸ் பேப்பர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் வந்து நான் எடுத்துப்பேன், மற்றபடி ஃபுல்லுமே இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேக் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அகெயின் நான் வந்து ரூமோட சைட் வியூ அப்படியே போடுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இந்த விண்டோ, சேரு, அப்புறம் வெளியே வாசல், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். மொத்தமே ரொம்ப சின்ன ரூம் தான், ரொம்ப குட்டி ரூம் தான். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேட்டு, இந்த பக்கமாக வெளியே வாசல். நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த கூடையிலலாம் என்னென்ன வச்சுருக்கோம், மெட்டீரியல் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கூடை தான் வந்து நான் எப்பயுமே இந்த நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே இந்த கூடை வந்து என் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் இருக்கும். இது வந்து நான் மோஸ்ட்டாக வந்து இதுக்கு மூடிலாம் போட்டே வைக்க மாட்டேன் இந்த பாக்ஸுக்கு, ஏன்னா த்ரெட்டெல்லாம் போட்டு வச்சுப்பேன். ரொம்ப பேசிக்கான ஜரி த்ரெட்டு, இந்த காலியானது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது எதுக்குன்னு நான் வந்து லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன், சென்டர் ஆஃப் த வீடியோவில். அப்புறம் மிஷின் த்ரெட் ஒன்று இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ், நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து நான் இந்த இந்த மெட்டீரியல் மட்டும்தான் வச்சுருப்பேன், பட் மூடி வந்து ரொம்ப ரேராக தான் போட்டு வைப்பேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். இப்போ நம்ம இழுக்கும்போது வந்து அது நல்லா ரோல் ஆகும், கீழே எங்கேயுமே போய் த்ரெட்லாம் சுற்றாது. அதுக்காக வந்து நான் இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மூடி வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இது வந்து எதுக்குன்னு நான் லாஸ்ட்டாக வீடியோட மிடில் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த த்ரெட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டிக் ஜரி, இது இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருக்குமே. நெக்ஸ்ட்டு இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல் தான் இருக்கும் இதில். இது பாருங்கள், நல்லா குட்டி பை மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சரி சும்மா வச்சுக்கிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் வந்து வச்சுருப்பேன். நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது சைடில் ஸ்லீவ்ஸ்லாம் மடித்து கிளிப் போடுறதுக்காக வந்து நான் இந்த கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். உட்டன் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அது நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கிளிப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உட்டன் கிளிப் போட்டு இந்த சைட்லாம் மடித்து நம்ம கிளிப் போட்டோன்னா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சுருப்பேன், சிசர். அகெயின் வந்து இது காலியானது வந்து நான் மோஸ்ட்டாக தூக்கியே போட மாட்டேன், எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். நான் வந்து ஜரி த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணுறதுனால நிறைய மிச்சம் வரும், அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுறேன், அதோடய பின்னு. நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து நம்ம இப்போ டிசைனிங்லாம் ட்ரா பண்ணும்போது ஏஃபோர் ஷீட் வந்து நான் ரெண்டாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு க்ளூ யூஸ் ஆகும். ஸோ க்ளூ, ஷார்ப்னர் அண்டு ரெண்டு பென்னு, ஒரு பென்னு ஒரு பென்சில் வச்சுருப்பேன் சும்மா. இதில் வந்து மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வச்சிடலாம் இதில். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பவுச்சில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் தான் இது. இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஜிப்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் க்ளூ தான் வச்சுருப்பேன், எப்பயுமே ரெண்டு க்ளூ இருக்கும். இது பாருங்கள், க்ளூ தான் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இது வந்து நம்ம நார்மலாக ரெகுலராக வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து நான் ரீசெண்டாக இப்போ தான் கிடச்சிது. இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபெஃபிக்ரில் அதே தான் போட்டிருக்கு பாருங்கள். இதுலேயும் ஃபெஃபிக்ரில் தான் போட்டிருக்கு, இதுலேயும் ஃபெஃபிக்ரில் தான் போட்டிருக்கு. இதுலேயும் ஃபேப்ரிக் க்ளூ, அதுலேயும் ஃபேப்ரிக் க்ளூ. பட் இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் போட்டிருக்கு, ப்ளூ கலரில் ப்ரீமியம் போட்டிருக்கு. பட் இதில் வந்து அது போடலை. அதுக்கப்புறம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு இதில் போட்டிருந்தாங்க, ஆனால் என்னன்னு தெரியல. நான் ஸ்டிக் பண்ணப்போ கொஞ்சம் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆன மாதிரி. இதில் வந்து அந்த மாதிரி போடலை, இதை வந்து இதில் வச்சுருப்பேன். ஏன் வந்து நான் க்ளூக்கு வந்து இந்த மாதிரி பவுச் போட்டிருக்கேன்னா, லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது க்ளூ வந்து நம்ம ஃபேனில் ரொம்ப நேரம் வச்சனால க்ளூ ப்ரெஷர் கொடுக்கும்போது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து கொட்டிடுச்சு. பட் வந்து அந்த ட்ரெஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண இடம் வந்து எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து நான் அதுலேருந்து இந்த மாதிரி பவுச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா க்ளூ வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணும்போது வந்து க்ளூ வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து நான் நம்பர் 3 ரவுண்ட் பீ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான் இது நார்மலாக.
இதில் வந்து நான் பீட்ஸ் போட்டு வச்சுருப்பேன். இந்த தட்டு மாதிரி யூஸ் பண்ணுவேன் நான். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் எல்லாத்துலேயும் வந்து டேட் வேறு எழுதி வைப்பேன், அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து இந்த நான் நம்பர் 3 ரவுண்ட் பீட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஐஸ்கிரீம் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் தான் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பீட்ஸ் இருக்கும் கோல்டன் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து பெரிய பேக்கெட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டால் இதில் தான் போட்டு வைப்பேன். பாருங்கள், நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ப்ரிஸோ பிராண்ட் தான். இதில் கொஞ்சம் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் காலியாகிடுச்சு. இதில் வந்து எல்லாமே போட்டு வச்சுப்பேன், ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பேன். இந்த கவர் வந்து நான் எதுக்கு அங்கே வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எதுக்குன்னா, நான் இந்த மாதிரி கவர் வந்து வாங்கிப்பேன். இந்த கவர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம் வேணாம், ப்ரெஷர் பண்ணாலே ஸ்டிக் ஆகிடும். ஸோ வந்து இந்த கவர் வந்து நான் வாங்கினேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். 100 கிராம்ஸ் வந்து 30 ரூபீஸ் என் வீட்டு பக்கத்தில் தான் வாங்கினது. இதில் வந்து நான் மோஸ்ட்டாக மெட்டீரியல்லாம் வாங்கினேன் இதில் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஸ்டிக்கரில் தருவாங்க, அது 2 வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பீட்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தாலே வந்து அது ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, மொத்தமாக எடுத்து வச்சு எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ வந்து இதில் வந்து எப்படியும் ஒரு 100 பீஸ் மேலே தான் கவர் இருந்துச்சு, ரொம்ப லாபம் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கவர் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிப்பேன். நம்ம அந்த பேக்கில் பார்த்தோம்ல ஸ்டேப்லர் எதுக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் ஸ்டேப்லர் வந்து எப்பயுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஒர்க் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி ஸ்டேபிள் பண்ணி வச்சுருவேன், அப்போ வந்து எங்கேயுமே கீழே கொட்டாது. ஸோ நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு வச்சுருவேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. அந்த மாதிரி சுகர் பீட்ஸ் அண்டு கட் பீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப குட்டியான ஒரு க்யூட் பாக்ஸ் தான். இது என்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பால்கோவா பாக்ஸ் தான். நான் நிறைய வாங்குறதுனால இந்த பாக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு தான் போட்டு வச்சுருப்பேன், குட்டியாக இருக்கும். கரெக்டாக இந்த ஒரு த்ரெட்டுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நான் கரெக்டாக அதில் போட்டு வச்சுப்பேன், ஒர்க் முடிஞ்சோடனே எடுத்து வச்சுருவேன், ஏன்னா அந்த த்ரெட்டும் அழுக்காகக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் செயின் தான். ஸ்டோன் செயினுக்கு வந்து நம்ம இந்த பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, கடையிலலாம் விலையிலலாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி பாக்ஸ் தான் இது. இது வந்து ஒரு ரோல் வாங்கினோன்னா நான் வந்து இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன் காலி ஆகிற வரையும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு காலி ஆக, நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது. ஸோ இப்போலாம் கொஞ்சம் டைம் ஆகுது, ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தாலும் இந்த பாக்ஸ்லேயே போட்டுப்பேன். இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்டோன் செயின் வந்து கருக்காது, எதுவுமே ஆகாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸு பைப்பிங் த்ரெட் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 0 சைஸ் சுகர் பீட்ஸ் தான் இருக்கும். இது வந்து நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணுவோம்ல, அப்போ நார்மலாக சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்கிறது, நீடிலவே வந்து ஏற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப சின்ன பீட்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் மாற்றி வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண முடியல. ஸோ வந்து நான் அதையும் யூஸ் பண்ணி தான் இருப்பேன், அப்பப்போ வீடியோவில் சொல்கிறேன் எப்போ யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பால்கோவா பாக்ஸ் தான். இது வந்து நம்ம 2 ரவுண்ட் பீட் வந்து இதில் எப்பயுமே இருக்கும். இதுக்கு 2 இயர்ஸாக வந்து இந்த பாக்ஸில் தான் இருக்குது. எப்போல்லாம் காலி ஆகுதோ அதுக்கு இன்னும் வந்து நிறைய பீட்ஸ் வந்து கவரில் இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம 2 ரவுண்ட் பீட் வந்து நான் எப்படி எடுப்பேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நீடில் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிப்பேன் பஞ்ச்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ்க்குள்ளே வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிப்பேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக இழுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி பண்ணி மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நீடில் இருக்கா பீட்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டு இப்போ இழுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை மாதிரி தான் நான் வந்து எடுப்பேன். இதுவே வந்து நான் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறேன். இந்த பீட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் நான் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் நீடில் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஒயிட் குட்டி பென்சில் இருக்கும், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டக்குன்னு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதில் வந்து எல்லா நீடில்ஸும் இருக்கும். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாமே, இந்த நீடில் எல்லாமே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இதில் இருக்க ஒரு நீடில் விடாமல் எல்லா நீடிலும் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன்.
பாருங்கள், கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு யூஸ் பண்ணி பண்ணி. நம்ம யூஸ் பண்ண பண்ண அந்த நீடிலே வந்து நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய நீடில் எப்பவுமே. எல்லா நீடிலும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பிளாக் கலரில். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக செமையாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு 10க்கு மேலே தான் நீடில் இருக்கும். இது ஃபுல்லுமே நான் வந்து பீச்சை எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 த்ரெட் நீடில் தான் இருக்கும். த்ரெட் நீடில் வந்து நம்மளுக்கு ஒன்று இருந்தாலே போதும். பட் இதில் வந்து நான் 2 வச்சுருப்பேன். 2 தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக. ஒன்று வந்து இது குட்டி சைஸாக இருக்கும், இது வந்து யூஸ் பண்ண முடியாது, கைக்கே சின்னதாக இருக்கும். இந்த 2 தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், ஒன்று இல்லைனாலும் ஒன்று. பட் இந்த நீடில் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நீடில் நல்லா சூப்பராகிடுச்சு யூஸ் பண்ணி பண்ணி. நம்ம யூஸ் பண்ண பண்ண அந்த நீடில் வந்து நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் பேக் சைட்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். எந்த நீடில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த பாக்ஸ் வந்து எடுத்தாலே அப்படியே நீடில் வந்து மொத்தமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வீடியோவில், இந்த த்ரெட் காலியானது எதுக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இதில் போட்டு வச்சுப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். அதனால் இந்த மாதிரி த்ரெட் காலியானது வந்து நான் தூக்கியே போட மாட்டேன். ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு டக்கு டக்குன்னு வேலை பார்க்கலாம். அதுமாதிரி இந்த த்ரெட்டு காலியான இதை வச்சு வந்து நம்ம சில்க் த்ரெட்டு நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட இதை வச்சு நம்ம சுற்றிக்கிட்டு நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரே ஒரு ஒயிட் பென்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸ் நேரில் பார்க்க இதை விட அழகாக இருக்கும், க்யூட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் நீடில் தான் இருக்கும். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் கிளாஸ் போன டைம் யூஸ் பண்ண நீடில் மட்டும்தான் இருக்கும் இதில். இது ஒரு நல்ல மெமரிஸ்க்காக வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பட் இப்போ சுத்தமாகவே யூஸ் பண்ணுறதில்ல. பட் அந்த கிளாஸ் டைமில் வந்து அவங்களே தந்த நீடில் தான் இதெல்லாம். அப்படியே போட்டு வச்சுருக்கேன், ஃபுல்லாக அந்த நீடில் போட்டு வச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள், ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸு சூப்பராக ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், ஓப்பன் பண்ணவும் எப்பயோ. அதுக்கப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டர் வச்சுருப்பேன். நம்ம கட் ஒர்க்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட் கட்டர் தான் இது. இது வந்து நூல் பிரிக்கலாம் யூஸ் ஆகும். நம்ம ஸ்லீவ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ பிரிக்கிறதுக்கு கூட இந்த த்ரெட் கட்டர் ரொம்ப யூஸாக இருக்கும். பாருங்கள் அந்த பாக்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மலாக எம்மிங் பண்ணுற நீடில் தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த நீடில்லாம் போட்டு வைக்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் பெயிண்டிங் பாக்ஸ் தான் இது. இதில் வந்து நீடில்லாம் போட்டு வச்சுருப்பேன். 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள், சென்டரில் ஒரு லைனாக இருக்கும் இந்த பாக்ஸில். இதில் வந்து நீடில் யூஸ் பண்ணதையும் வந்து நான் கீழே போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு பேக் பண்ணோன்னா அப்படியே போட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த நீடில் கவர்க்குள்ளே போட்டு போயிடுவேன் அந்த மாதிரி. இதுலேயும் பாருங்கள் டேட் எழுதியிருப்பேன். எல்லா பாக்ஸ்லையும் மோஸ்ட்டாக வந்து நான் டேட் எழுதுவேன். அது எனக்கு வந்து ஒரு ஹேபிட் மாதிரி, ஃபுல்லத்தில் டேட்டு அதெல்லாம் எழுதியிருப்பேன் எப்பயுமே. அது ஸ்கூல் காலேஜஸ்ஸு அந்த பழகிட்டேன். இதை பார்த்திங்கன்னா நீடில் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன் ஃபுல்லாக 7, 10 and 9 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 7, 9, 10. 7 வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், 9 and 10 வந்து ஜர்தோசிக்கு. நெக்ஸ்ட்டு இது என்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, டிசிலாம் போட்டு வைப்போம்ல, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இது ஏன் டிசிக்கு நான் பாக்ஸ் போட்டிருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிசிலாம் யூஸ் பண்ணமோ அப்போ வந்து அந்த டிசி வந்து உடஞ்சி தூள் தூளாகவும் மித்த பொருளும் வந்து ரொம்ப இதுவாகிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அதிலேருந்து பாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் பாக்ஸ் போட்டோமே சூப்பராக இருக்குது. நீங்களும் பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் கிளாஸ் போன ஸ்டார்டிங்கில் உள்ள நீடில்ஸ் தான் இதெல்லாம். இப்போ சுத்தமாக இதெல்லாம் டச்சே பண்ணுறதில்ல, அப்பொழுது ரொம்ப பழசு தான். 3 இயர்ஸ் மேலே ஆகுது இந்த நீடில்லாம் வாங்கி. இது பார்த்துருப்பீங்க, இந்த கார்டு என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் வந்து லட்கன்ஸ் போட்டுப்போம், பேக்கில் நாட்டு, அதோடய கார்டு தான் இதெல்லாம். அதெல்லாம் சும்மா இதில் போட்டு வச்சுருப்பேன் தொலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. இதில் சும்மா ரொம்ப பழைய பொருள் தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து உடன் நீடெல்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அந்த டைமில் யூஸ் பண்ணது பழசு, அதெல்லாம் ஒரு ஞாபகமாக இதில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். சரி இருக்கட்டும் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்கும் இந்த பாக்ஸில்.
நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவில் வந்து ட்ரேசிங் பண்ணும்போது பவுடர் போட்டு பண்ணும்போது அந்த கிளாத்தில் வந்து சைட்லலாம் பின் பண்ணுவோம், அந்த பின் தான் இது. இது வந்து பெல் பின் கூட சொல்லுவாங்க. இது வந்து நான் வாங்கின அன்னையிலேருந்தே கவரில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா தொலைஞ்சி போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு 3 நிமிடம் கிட்ட தொலைஞ்சி தான் போயிடுச்சு, எங்கேயா பாக்ஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். வாங்கி கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சு, அப்படியே யூஸ் பண்ணுவேன், அப்படியே வந்து இந்த கவரில் போட்டு வாங்கின மாதிரி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கும். நான் மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணுறதோட ஸ்கேல் தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாக்ஸு. இது என்ன பாக்ஸ்னு பார்த்திங்கன்னா, இது இந்த 3 பாக்ஸ் தான் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு அக்கா வந்து நான் கேட்டனால அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இந்த 2 பாக்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த பாக்ஸும் ரொம்ப பிடிக்கும். அந்த பிங்க் கலர் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக போடுச்சுப்பேன். இந்த பாக்ஸில் வந்து யூஸ் பண்ண மனசே இல்லை, இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில். பட் இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப புது புது பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ரேராக எடுக்கிறது மட்டும். இது வந்து மார்க்கர், இது வந்து நம்ம ஒயிட் கிளாத்தில் கூட மார்க் பண்ணலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா சிடி மார்க்கர், நம்ம வந்து மார்க் பண்ணுவோம்ல ட்ரேசிங்க்கெலாம், அந்த மார்க்கர் தான் இது. நெக்ஸ்ட் வந்து என் பாக்ஸில் வந்து இந்த பென்னு இல்லாத பாக்ஸே இருக்காது, ட்ரைமேக்ஸ் பென்னு, ரெட் பென்னு, இது மாதிரி ஃபுல்லாக வந்து திங்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். எல்லாமே மோஸ்ட்டாக வந்து புதுசாக, ஒரு கட்டர் இருக்குது, குட்டி ஸ்கேலு, இந்த ஒயிட் பென்சிலோட ஸ்டாக்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும், இதில் போட்டு வச்சுருப்பேன். ஃபுல்லாக புதுசாக இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். கடையில் வாங்கும்போது எப்பயுமே 3 அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக தருவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வாங்கும்போது இதெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். இங்க் ரப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு இங்க் ரப்பரில் கொஞ்சம் அழிச்ச வந்து ஓரளவுக்கு போயிடும், ஒரு 50% மேலேயே போகும், அதனால் இங்க் ரப்பர் வச்சுருப்பேன். பென்சில்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது சூப்பரான பாக்ஸ். இது வந்து என்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல உட்டன் பாக்ஸு. இது வந்து கட்டையிலே இருக்கும், கட்டை ப்ளஸ் வந்து சன்னல் இல்லை, இது மூங்கில் மாதிரி இருக்கும் பாருங்கள், பாய் மாதிரியே இருக்கும். இந்த பாக்ஸு சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். கன்னியாகுமரியில் வாங்கினது தான் இது, அந்த அக்கா தான் சொன்னாங்க கன்னியாகுமரியில் வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தந்தாங்க எனக்கு இந்த பாக்ஸும் அந்த குட்டி பாக்ஸும். இப்போ அந்த சைட்லாம் உட்டனில் தான் இருக்கும், நல்லா ஒரு லாக் மாதிரி ஒரு எலாஸ்டிக் கொடுத்துப்பாங்க, அதை போட்டு தான் லாக் பண்ணும். இது ரெண்டுமே அவங்க தான் கொடுத்தாங்க, ரொம்ப ஃபேவரட்டான பாக்ஸ் இது 3. நெக்ஸ்ட் வந்து இந்த பவுச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பீச்செல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு. இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போய் பாக்ஸ்லேயே வைக்கிறதுக்கு வந்து நம்ம உடனே வைக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்க பொருள்லாம் வந்து நான் இதில் வச்சுருப்பேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ கட் பீச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அப்போ வச்சுருவேன் இந்த திங்ஸ்லாம். அதுக்காக சும்மா வந்து இந்த வச்சுருப்பேன், எங்கேயுமே கீழே மிஸ் ஆகக்கூடாதுல. ஸோ இந்த பவுச்சில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன். இந்த பவுச் வந்து ரொம்ப பழைய பவுச் தான். இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள். இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது, காலேஜில் தான் வாங்கினது, ரொம்ப ஃபேவரட்டான பவுச் தான் இது கூட. இதில் வந்து சும்மா பென்னு பென்சில்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம பென்சில்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அப்புறம் ஸ்கெட்சு, பிளாக் ஸ்கெட்சு, ட்ராயிங் பண்ணுறதுக்கு. இது கார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம அப்பப்போ எழுதுவேன்னு சொல்லுவேன்ல, அதெல்லாம் இதில் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சுப்பேன், மேலே வரும்போது வந்து ஸ்டிக் பண்ணிப்பேன். இதில் ஸ்கேல்ஸும் போட்டு வச்சுருப்பேன். நான் ஸ்கேல் வந்து தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுலேயும் பாருங்கள், ட்ரைமேக்ஸ் பென் தான், இல்லாத பவுச்சே இருக்காது சொன்னால, எல்லாத்துலேயும் ட்ரைமேக்ஸ் பென் இருக்கும், ஃபுல்லாக இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும் இதில். இதில் நிறைய இருந்தது ஸ்கேல்ஸ்லாம், நான் இப்போ வந்து பாக்ஸ் மாற்றிட்டேன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா 4 வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும் இந்த பாக்ஸு. இது பாருங்கள், 4 வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஜர்தூசி இப்போ கட் பண்ணுறோம், அதெல்லாம் மீதி வருதுன்னா நான் இதில் போட்டு வச்சுப்பேன். நம்ம இது யூஸ் பண்ணுவோம்ல வீடியோவிலலாம், அப்போ இதில் போட்டு வச்சுட்டு டக்குன்னு வேறு மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு நம்ம டக்குன்னு வந்து கவரில் மறுபடியும் கொட்ட முடியாது, ஏன்னா மறுபடியும் யூஸ் பண்ணுவோம், அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து போட்டுக்கலாம், போட்டுட்டு தேவைப்படும் போது வந்து மித்த 3 க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் கொட்டிக்கலாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த பாக்ஸு. நெக்ஸ்ட்டு இது என்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒயிட் பேர்ல்ஸ் மட்டும்தான் இருக்கும், நம்பர் 2 ஒயிட் பேர்ல்ஸ். இது வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லீவ் பண்ணோம்ல, அதில் உள்ள மீதி தான் இது, அந்த பீடோட மீதி வந்து இந்த பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து ரொம்ப கலையாயிடுச்சு. இது வந்து குட்டி ஒயிட் பேர்ல் பீடு, இது வந்து குட்டியாக இருக்கனால சும்மா இதிலே போட்டு வச்சுட்டேன்.
ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து கூடை ஃபுல்லாக காலி. இந்த கூடை வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் இந்த கூடையில் தான் இருக்கும். இது எல்லாமே காட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் செல்ஃபில் அந்த திண்ணை மேலே வச்சுருந்தா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக சமிக்கி பாக்ஸ் தான். இது வந்து ஒரு ஃபெராரோ அந்த சாக்லேட்டோட பாக்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸ் பாருங்கள், செமையாக இருக்கும். கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும் இந்த பாக்ஸு, கீழே போட்டாலே உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸு. இதை ஃபுல்லாக சமிக்கி தான் போட்டு வச்சுருப்பேன், குட்டி குட்டி சமிக்கி, குட்டி குட்டி பேக்கேஜ் தான். ஸோ வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். நான் முடிச்சோன்னே, ஒர்க் முடிச்சோன்னே ஸ்டாப்லர் பண்ணிடுவேன். அதே மாதிரியே ஸ்டாப்லர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. பாருங்கள், இந்த சமிக்கி ஸ்டார்டிங்கில் வாங்கினது, ஆனால் என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணணும். எல்லாம் சமிக்கி இருக்கும், கோல்டன் கலர், ஆன்டிக் கலர். இதெல்லாம் வீடியோவில் போட்டிருப்போம் நிறைய. இதெல்லாம் நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கி சேர்த்து வச்ச மெட்டீரியல் தான் எல்லாமே. எதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது எதுவுமே இல்லை, ரொம்ப பழசு தான். ஒர்க் முடிஞ்சோன்னே ஸ்டாப்லர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சமிக்கெலாம் கொட்டிச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க வந்து ரொம்ப கஷ்டம் கீழேருந்து. ஸோ வந்து ஸ்டாப்லர் பண்ணிடணும். பாருங்கள் பாக்ஸ் வந்து பாருங்கள், செமையாக இருக்கும். ஃபுல்லாக கிளாஸு, செம ஷைனிங்காக அழகாக இருக்கும் பார்க்கவே, ரிச்சாக. ஸோ சமிக்கி போட்டு வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக. ஃபோர் சைடும் வந்து ரொம்ப லென்த்தெலாம் கிடையாது, குட்டி தான். பட் இது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆங்கர் த்ரெட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம புல்லியன் நாட்லாம் வந்து நான் கிளாஸ் போன டைம் வந்து படித்தேன். அப்போ அந்த புல்லியன் நாட்ஸ்லாம் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் வந்து நான் அப்போ சில்க் த்ரெட்டே ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன், இந்த த்ரெட் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த த்ரெட்லாம் வந்து இந்த பாக்ஸ் வந்து கடையில் வாங்கும்போதே கொடுத்துருந்தாங்க, சும்மா அதில் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப இல்லை, சுத்தமாக யூஸ் பண்ணுறதில்ல, 1 இயர் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட். நான் மிஷின் த்ரெட் மட்டும் இந்த ஒரு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன், மொத்தம் 25 த்ரெட் தான் இருக்கும் இதில். அது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணனோ அதுலேருந்து இப்போ வரையும் வேறு ஒரு த்ரெட்டு கூட நான் வாங்கினதும் இல்லை, இந்த த்ரெட்லேயே வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பீட்ஸ்லாம் சரியிலே ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு இந்த த்ரெட் வந்து ரொம்ப யூஸ் ஆகாது, சும்மா எம்மிங் அப்புறம் எதனா ஸ்டிச் பண்ண ஜர்தூசி அந்த மாதிரி பண்ண தான் அந்த த்ரெட் யூஸ் ஆகும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வந்து சில்க் த்ரெட்டு. MTW இந்த த்ரெட்டு ப்ராண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதோட அவுட்டில் வெளியே இருக்க பேப்பர் வந்து நான் உள்ளே எடுத்து வச்சுப்பேன், ஏன்னா த்ரெட் நம்பர் வந்து அதில் இருக்கும். ஸோ வந்து உள்ளே போட்டு வச்சுருப்பேன் த்ரெட்டுக்குள்ளே. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் பாக்ஸில். இதுலேயும் போட்டு வச்சுருப்பேன். மோஸ்ட்டாக எடுத்துட்டேன்னா அந்த பேப்பர் வந்து தூக்கி போட மாட்டேன், இதுக்குள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் வந்து அதுக்குள்ளேயே சுற்றி போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இதில் வந்து த்ரெட் நம்பர் இருக்கும்ல, நம்மளுக்கு த்ரெட்டு வாங்குறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து நான் ஒர்க் முடித்தேன்னா இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரவி டைமண்ட்ஸ்ன்னு, இதில் வந்து ஒரு த்ரெட்டு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், அதுக்கே பாக்ஸ் கொடுத்தாங்க. சரி, மித்த த்ரெட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் இதிலே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாக ப்ளூ ஷேட்ஸ் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ராயல் ப்ராண்ட். எல்லா ப்ராண்டு த்ரெட்டு கிடைக்காது, மோஸ்ட்டாக வந்து ஒரே ப்ராண்டில் வந்து த்ரெட்டு வந்து சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ மாற்றி மாற்றி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பெல் ப்ராண்ட் இது. இந்த த்ரெட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் அகெயின் வந்து பெல் ப்ராண்டு தான். இது வந்து எல்லோ ஷேட்ஸ் அண்ட் ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த க்ரீம் கலர் மாதிரி இருக்குது, ஒரே ஷேட்ஸில் வச்சோன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்து எடுக்க யூஸாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கலர் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும், பட் எடுத்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஸோ மொத்தம் த்ரெட் வந்து நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது த்ரெட்ஸு. ஆங்கர் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு அண்ட் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம பாக்ஸில் வந்து பத்தாத த்ரெட்ஸ்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து எந்த கலர் வேணுமோ ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸு. இது வந்து ஸ்லிப்பர் வாங்கின பாக்ஸோட அட்டை தான், அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ரொம்ப த்ரெட்டு போட்டு வைக்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸோட எனக்கு இது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 50 த்ரெட்டு கிட்டே வச்சுக்கலாம். இதில் வந்து மொத்தம் 10 தான் வைக்க முடியும் இந்த மாதிரி பாக்ஸில். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு இடமும் மிச்சமாகும் இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது, பெரிய பாக்ஸாக.
ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து ஜரி த்ரெட் காலியான அந்த ஒரு இது வந்து வச்சுருக்கேன். ஏன்னா த்ரெட் வந்து சில்க் த்ரெட் சம்டைம்ஸ் ஒன்று இருந்ததுன்னா நான் அதை வந்து இதில் சுற்றிப்பேன். இந்த பாருங்கள் ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஃபுல்லுமே நிறைய த்ரெட் வைக்கலாம். நம்ம நார்மலாக அந்த பாக்ஸில் வந்து 10 தான் வைக்க முடியும், பட் இந்த பாக்ஸில் வந்து நிறைய வைக்கலாம். நம்மளுக்கு பிளேஸும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து த்ரெட்டு இல்லை கண்டிப்பாக. இதில் வந்து ட்ரேஸ் பவுடர் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வெளியே வந்து ஒரு ப்ரௌன் கலர் கவர் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, ஏன்னா பவுடர் வந்து அடிக்கடிக்கு கொட்டும். இது பாருங்கள் கவர் க்ளோஸாக தான் இருக்கும், பட் எப்படியாக வெளியே வரும் அடிக்கடிக்கு. ஸோ வந்து இந்த ப்ரௌன் கலர் கவருக்குள்ளே போட்டு நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக கொட்டும். ஸோ வந்து இந்த மாதிரி கவர் போட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து கொட்டாது, வெளியே எங்கேயுமே வராது. மித்த பொருளும் வந்து பவுடர்லாம் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்ல. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஆனால் நான் சரவணா ஸ்வீட்ஸில் வாங்கலை, இது சும்மா கவர் மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த த்ரெட்டெல்லாம், எல்லாமே த்ரெட்டு ஃபுல்லுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில், அது இப்போ காட்டுறேன் பாருங்கள். அகெயின் அந்த பாக்ஸ் இல்லாமல் அகெயின் வந்து நான் மறுபடியும் இன்னொரு பாக்ஸும் வந்து யூஸ் பண்ணுறல. அந்த பாக்ஸ் தான் இந்த பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸ் வந்து அந்த கூடையில் இருக்கும். இது வந்து நான் சும்மா அந்த திண்ணையில் வந்து வச்சுருப்பேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். இதில் வந்து கலர் கலர் ஸ்டோன் செயின்லாம் வச்சுருப்பேன். நான் கிளாஸ் போன ஸ்டார்டிங்கை வந்து மோஸ்ட்டாக கலர்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒயிட் வந்து வாங்கினா மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணிடலாம்ல. ஸோ வந்து ஒயிட் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கலர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். இது பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு ஸ்டேபிளேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் கலரும் போகாது. இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள் இது வந்து ஸ்டோன் செயின் தான். இதுவும் பேர்ல் பீடு ப்ளஸ் ஸ்டோன் செயின் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இதுவும் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது. இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் செயின், எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஆரஞ்சு, க்ரீனு, ஸ்கை ப்ளூ, இப்போ தான் கொஞ்ச நாளாக இது சுத்தமாக யூஸ் பண்ணுறதில்ல. பிங்க் கலர் அண்ட் வந்து பேர்ல் பீடு மாதிரி இருக்குது பாருங்கள், பேர்ல் செயின் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பால் செயின். நம்ம வீடியோ போட்டிருப்போம் பால் செயினில், ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும்தான், இது பால் செயின்லேயே வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து சின்னது, ஒன்று வந்து பெருசு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன் செயினும், ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து பேர்ல் பீட் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டோனும் இருக்கும் பேர்ல் பீடும் இருக்கும் ஒன்று விட்டு ஒன்று. பாருங்கள் இதே மாதிரி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து மோஸ்ட்டாக வந்து கலர் ஜர்தோசி தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக கலர் ஜர்தோசி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஃபுல்லாக கவர் போட்டு ஃபுல்லாக எல்லா மெட்டீரியலும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தால் தான் வந்து நம்மளுக்கும் வந்து எந்த கலர் போகாது, ஃபேட் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது, புதுசு மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் இருக்கும், மோஸ்ட்டாக ஸ்கை ப்ளூ. இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங் இப்போ இல்லை, நான் வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நிறைய கலர்ஸ்லாம் வந்து அப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் வந்து கோல்டன் மட்டுமே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் ஆன்டி கலர்லாம் இருக்குது, ஆன்டிக்கு பிங்க்கு ப்ளூ, இது பாருங்கள் லைட் கோல்டு, எல்லாமே இதெல்லாம் கம்மியாக தான் வாங்கி வச்சுருப்பேன். கலர்ஸ்லாம் வந்து கோல்டு மட்டும் நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 50 கிராம்ஸ் அவ்வளோதான் இருக்கும் எல்லாம். மற்றபடி ஆன்டிக் கூட கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். பட் நான் வந்து மிச்ச கலர்ஸ் வந்து 50 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன். கோல்டு மட்டும் நிறைய வாங்கி வச்சுப்பேன், கோல்டு தானே நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. கோல்டுக்கு வந்து நான் தனியாக பாக்ஸில் வச்சுருக்கேன். கலர்ஸ் மட்டும் நம்ம ரேராக தானே இந்த பாக்ஸ் எடுக்கிறனால இது வந்து சும்மா எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பட் கோல்டுக்கு வந்து தனியாக வச்சுருப்பேன், அது வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறதுனால அது பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக அது குட்டி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து கோல்டன் கலர் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஆவின்ல ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான். இதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் ஜர்தோசி தான் இருக்கும், ஃபுல்லாக கோல்டு சாதி. இதுலேயே பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது, இது வந்து ஷைனிங்காக இருக்கும், ஒன்று வந்து டல் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஜர்தோசி, இதெல்லாம் காலி ஆகிடுச்சு, இது வேறு பார்க்கவே இல்லை.
இது சாதியும் காலி, ஆன்டிக்கு கிளிட்டர் சர்தோசி. இது காலி ஆக ஆக பார்த்து நோட்டில் எழுதி வச்சுப்பேன், அதுக்கப்புறம் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் சர்தோசி ஃபுல்லாக. இது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு போகணும், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணதுனால இது பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மீதி வரும், அதையும் வந்து ஒரு கவர் போட்டு இதிலே வச்சுப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா சும்மா நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண நீடில்ஸ் தான். வீடியோலலாம் பார்த்துருவீங்க, பழைய வீடியோஸ்லலாம் இந்த நீடிலில் வந்து நான் த்ரெட்லாம் சுற்றி தான் யூஸ் பண்ணேன். அப்போலாம் இப்போலாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் திருப்பிடிச்சி போச்சு. கொஞ்ச நாள் வந்து நான் யூஸ் பண்ணல ஆஃபீஸ் போனனால, அந்த நீடெல்லாம் இப்போ யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா இதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். பட் அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த நீடெல்ஸு, ஸோ வந்து ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டேன். இது பாருங்கள், இது ஃபுல்லாக அப்போல்லாம் வந்து நான் த்ரெட்டு சுற்றிட்டு தான் வந்து நீடிலே யூஸ் பண்ணுவேன். எல்லா நீடிலும் வந்து த்ரெட் இருக்கும். இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல, த்ரெட்டு வந்து நீடில் வந்து சுற்றுறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் இல்லை, பழகிடுச்சு. பாருங்கள், இந்த த்ரெட்டில் எல்லாத்துலேயுமே நான் நூல் வந்து சுற்றிருப்பேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வைண்ட் பண்ணியிருப்பேன். நூல் வந்து சுற்றிட்டு யூஸ் பண்ணும்போது பிடிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ யூஸ் பண்ண வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 எடுக்கிறேன். அதில் வந்து இன்னும் வந்து நம்ம எப்படி இன்னும் வந்து நிறைய கூட அதெல்லாம் இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் தான் வந்து நான் எப்படி ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ட்ரேஸ் பேப்பர் எல்லா வீடியோவும் அதில் வந்து நிறையா கவர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.